வணக்கம். சங்கரா செய்திகள் வாசிப்பது சத்யா. உலக செய்திகள். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அச்சத்தால் 4 கைக்குழந்தைகளுடன் 11 பேர் அகதிகளாக நேற்று தனுஷ்கோடிக்கு வந்தனர். இந்திய செய்திகள். அதிகரிக்கும் கொரோனா, பிரதமர் மோடி நடத்தும் ஆலோசனை. நாடு முழுவதும் பாதிப்பு அதிகரிக்கும் பகுதிகளை கண்டறிந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக நாளை பிரதமர் மோடி தலைமையில் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடைபெற உள்ளது. தமிழக செய்திகள். தொழில்துறையில் தமிழகம் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு. தமிழக விமான நிலையங்கள் ரூபாய் 7000 கோடியில் மேம்படுத்தப்படும். விமான நிலைய ஆணைய குழும தென்மண்டல செயல் இயக்குனர் தகவல். மாநகர செய்திகள். திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே அரசங்குடியில் நேற்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காலை முட்டி காவல் ஆய்வாளர் உட்பட 23 பேர் காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL T20 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. நன்றி. Good evening, Sankara News by Sanjay. World News. US want to see weaken Russia to avoid Ukraine repeat. US court holds Trump in contempt for non-compliance. India News. BJP gearing up to celebrate Modi anniversary. It will highlight major decision taking during second term. State News. Member of ADMK stage a walkout over minister remarks. No governor can act against the constitution. OPS. City News. New passenger terminal building to be ready by June 2023. Labor participation dips to 40% from 46% in 6 years. Sport News. Shikhar Dhawan set up Punjab Kings. Narrow win over Super Kings. Dhawan provided the Kings innings a big thrust before Raidu cut loose to give Super Kings a sniff at victory. Thank you.